வெல்கம் டு அத்விகா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பாட்டு கூட போட்டுக்கலாம். இந்த வெள்ளை குருமா, ஒயிட் கலர் பச்சை மிளகாய் போட்டு இந்த வெள்ளை குருமா இன்னைக்கு பண்ண போகிறோம். பாருங்கள், இதற்கு தேவையான பொருட்கள்: பட்டாணி ஒரு கப், கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் காய்கறிகள்லாம் இஷ்டமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கப் நூக்கல், ஒரு அரை கப் பீன்ஸ், வெங்காயம் ரெண்டு, தேவைக்கேற்ப பச்சை மிளகாய், காரம் காரத்துக்கேற்ப, தக்காளி மூணு எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சம் தேங்காய், ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும் குருமா, கொஞ்சம் தனித்தனியாகவும் இருக்கணும் இட்லிகள்லாம் தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா பொடி, கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நிறைய போடக்கூடாது, அப்புறம் அது ஒரு மாதிரி அந்த வாசனையாகவே இருக்கும் குருமா. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குருமா. நீங்கள் பாருங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மூணு காய், இந்த மூணு காயும் வேக வச்சுட்டும் பண்ணலாம், அப்புறம் தாளிக்கலாம், இல்லாட்டி வந்து வதக்கிட்டு அப்படியும் பண்ணலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மூணு காயும் நான் ஃபஸ்ட்டு வேக வச்சுருவேன், ஏன்னா வேக வைக்கலன்னா சீக்கிரம் ஆகாது, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வறுத்துடணும், இந்த தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கணும், இந்த பொட்டுக்கடலையும் தேங்காயையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த மூணு காயும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம், இந்த பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம், இந்த தக்காளியை வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக, பொட்டுக்கடலை தேங்காயும் அரைச்சி வச்சுக்கலாம். வாங்க ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு இது பண்ணுறேன், காட்டுறேன். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. பேனில் இந்த மூணு காய்கறிங்களை போட்டிருக்கேன், ஒரு கப்பு தண்ணி ஊற்றுங்க, கம்மியாக தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா இதெல்லாம் இன்னும் அரைச்சி போடணும், அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. காய்ங்க சீக்கிரம் வெந்துடும், அதனால் ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டால் போடுங்க, இல்லாட்டி அப்புறம் கூட நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாம், குருமாவுக்கு போட்டுக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன். கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றியிருக்கேன், இப்போ வந்து தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுட்டேன், வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி, தக்காளி வந்து கடைசியில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா தான் ஒரு சுற்று தான் சுற்றிருக்கேன் தக்காளி. இன்னும் கரம் மசாலா போடணும், கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும், உப்பு தேவையானது போடணும். ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெயை வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே ஜிஞ்சர்கள் போட்டுதான் போடுவேன், ஏன்னா அந்த பச்சை வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டு வதக்கிடலாம். வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. வேக வச்ச காயை போடலாம், ரெண்டு சுட்டு சுட்டுங்க. தேங்காய் போட்டுக்கல அரைச்சி வச்சுட்டு வெளியில் ஊற்றுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போடுங்க, கரம் மசாலா போடுங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க. அது பெருசாக வதக்கணும்னு ஒன்றும் இல்லை, ஏன்னா இது சும்மா சீக்கிரம் வேகிற இதுதான் கொத்தமல்லி. இதெல்லாம் எல்லாவற்றையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள்
நல்லா வாசனை வருது. குருமா ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசம் போகணும். இதே உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா அப்படியே அது மாதிரியே வச்சுக்கலாம். இந்த குருமா வந்து சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சேன் பாருங்கள். குருமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ஊற்றி மூடி வச்சிட வேண்டியது தான். அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணி உங்களுக்கு எதுக்கு இஷ்டமோ அதில் அதுக்கு வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. சுவையான குருமா ரெடி, வெள்ளை குருமா ரெடி. பச்சை மிளகாவில் பண்ணது, இதில் வந்த ரெட்டு குருமா இல்லை. இது பச்சை மிளகா, வெங்காயம், காஞ்சி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு பண்ணது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடையில் இருக்கிறது நம்ம செய்கிறத விட இது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சால் கரெக்ட் அந்த கரெக்ட் டேஸ்ட் வரும், நல்லாயிருக்கும். வீட்லேயே எல்லாம் செஞ்சு எல்லாம் நம்மளே பண்ணி போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க எஸ்பெஷலி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து ஒரு பவுலில் பாருங்கள், ஒரு பவுலில் குருமா ஊற்றியாச்சு. சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க. கமெண்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு என்கரேஜிவாக இருக்கும். பாய். நாளைக்கு இன்னொரு நல்ல ரெசிபியோட இதை நான் சந்திக்கிறேன்.